வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் குமார்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ஜூலை 11ஆம் தேதி வெளியிடப்படும் சொல்லிட்டு அவங்க அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. இதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை நம்ம எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, நீட்டு டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பாருங்கள். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நியூஸ் ஈவெண்ட் சொல்லிட்டு. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட் எக்ஸாம் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதிலே மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்குது. அது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதில் டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் உள்ள டேட்டை டைப் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் மந்த்தை டைப் பண்ணுங்கள். தேர்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் இயர் டைப் பண்ணுங்கள். இயர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, செக்யூரிட்டி பின் சொல்லிட்டு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சாயை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். கரெக்டாக இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை நீங்களே டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.